ஹலோ. ஆ வணக்கம், அன்பு வெங்கடேசன் பேசுங்க. வணக்கம். நீங்க? நான் மதுரையிலிருந்து ஜெயந்தன் பேசுறேன். கலர் பண்பாட்டு நிகழ்ச்சியில இருந்து பேசுறேன். மதுரையிலிருந்து ஜெயந்தனா? ஜெயந்தன். ஆமா ஆமா, கலர் பண்பாட்டு மையம் நம்ம ராஜேஷ் மங்கால் இருக்காரு அந்த, அதுவா? இல்ல இல்ல, நாங்க மேலூர். மேலூர் போச்சு. கல்லர் நாடு ராஜேஷ் இருக்கார்ல? இல்ல இல்ல. ஆமா ஆமா, நம்ம இவங்க பெருமாள் தேவன் இருக்காங்களா, அவங்களா அந்த டீமா? இல்ல இல்ல, அவங்க பெருமாளைக்குல, அவங்க பெருமாளைக்குல. நீங்க? நான் கல்லர். சரி ப்ரோ, சொல்லுங்க என்ன பண்ணும். இப்போ அதான் உங்கள் சமீபத்தில் உங்களோட பேட்டி பார்த்தேன் ஆவனில். மாதேஷ். சரி. ஹலோ. ஹலோ, மாதேஷ் இருக்கார், ஆதன் மாதேஷ். ஓகே, சொல்லுங்க. ஆ, பேட்டி பார்த்தேன், உங்கள் பேட்டி பார்த்தேன். அப்புறம் தான் நான் நம்ம நண்பர்கள் சர்க்கிளில் வாங்க, உங்கள் நம்பர் வாங்கினேன். சரிங்க. இப்போ சோழர் விஷயத்தில் தான் இப்போ வந்து நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம். எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம் உறவுகளுக்கு அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம உறவுகளுக்கு, தெரியாத நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. குரலற்றவர்களின் குரலாக நமது சேனல் பேசும் என்பதை நீங்கள் சொல்கிறீங்க என்று எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். எது பிரதர்? ராஜராஜ சோழனை கிளைம் பண்ணுறீங்களா? ராஜராஜ சோழன்லாம் கிளைம் பண்ணல, ஒட்டுமொத்தமாக சோழர் தொழிலாளர்கள்ங்கிறேன். ஒரு அரசனை மட்டும் கிளைம் பண்ணேன். இல்லை, அதை தான் சொல்கிறேன். சோழர்களை தான் எப்படி, எந்த அடிப்படையில் கிளைம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், இப்போது ஒரே ஒரு என்னோட ரெக்கார்டிங் பிரதர், நான் அதை முன்னாடி சொல்லிடுறேன். சரிங்களா, சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வர்ணத்துக்குள்ளே வரக்கூடிய சாதியா வராத சாதியா? வர்ணத்தை ஏற்கிறீங்களா? இல்லை, வர்ணத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிடையாது இல்லை. ஆமாம் ஆமாம், வர்ணத்தை ஏற்கலையில் நீங்கள் அப்படின்னா? வர்ணத்தை ஏற்றுக்கல, ஆனால் வந்து அந்த திணைகளில் இருக்கிற சாதி தான் நான். ஆ ஓகே, அதான் அதாவது வர்ணத்துக்குள் வராத சாதி நீங்கள் அப்படிதானே? தமிழகம் எந்த சாதி வர்ணத்துக்குள் வரல? புரியல. தமிழகத்தில் எந்த ஜாதியுமே வர்ணத்துக்கு வர்றது இல்லை. வல்லன்னு நீங்கள் சொல்லாதீங்க பிரதர், நான் உங்கள் ஜாதிக்கு நீங்கள் சொல்லுங்கள். கல்லர் என்ற சாதியிலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது கல்லர்ன்ற ஜாதி வந்து ஐந்து திணையில் முல்லை திணையிலே வர்றாங்க. இல்லை இல்லை பிரதர், நான் எத்தனை திணை இருக்கீங்கன்னு அந்த மாதிரிலாம் கேட்கல. உங்களுடைய கல்லர் சமுதாயம் திணையில் நாங்கள் வர்றோம். நாங்கள் திணையில் நாங்கள் வர்றோம் அதான் கேட்குறேன். நீங்கள் வந்து திணைக்குடிகள் என்று சொல்கின்றீர்கள் பயணம் பெற ஒன்று, கரெக்டா? ஆமாம். வர்ணத்துக்குள் கல்லர் சாதி வராதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டா? கல்லர்களுக்கு வந்து இந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் கல்வெட்டுகள் இருக்கு, வாழ்வில் மரபில் எல்லாமே நீங்க லாயர் செம்பிள் வருது, அதெல்லாம் திரும்பி நான் கூப்பிட்டு பேசுறேன். சரிங்களா? சொல்லுங்க. நீங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நான் பார்த்த வரைக்கும் கல்லர்களுக்கு இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேளுங்க. நாட்டு ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை பிரதர். நான் வந்து நீங்க கிளைம் பண்றது எப்படி பண்றீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? கல்லர்கள் நான் பார்த்த வரைக்கும் இந்திரகுலம் என்று நான் வந்து படிச்சிருக்கேன், அதை நீங்க உறுதிப்படுத்துறீங்க, ஆமாங்கிறீங்க. சரிங்களா? வேற குலம் மரபு அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் பெரும்பான்மையாக எல்லாமே அப்படிதான் வருதுங்க. என்ன, நீங்க வந்து வேறு குலம் மரபு ஏதாவது உண்டா உங்கள்ட்ட? வேற மரபன்படி இந்திரகுலம் மேக்சிமம் சூரிய குலமும் பதிவு பண்ணிருக்காரு. இல்ல தலைவா, நீங்க நான் வந்து அச்சு பதிப்பு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவனையப்பாவான தேவ ஆசீர்வாதம் என்னுடைய கருத்து தான், அது உங்க கருத்து இல்ல. இது போல அவங்கவுங்களே அந்தந்த ஜாதிக்கு எழுதிட்டு இருக்கலாம், ஏத்துக்க முடியாது. நான் அச்சு பதிப்பே ஏற்க வரல. நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து அரசு ஆவணம் மட்டும் கல்வெட்டு ஆதாரங்கள் தான் வேணும். கல்வெட்டு ஆதாரங்கள் முதல்ல வந்து கோர்ட்டுக்கு போனா முதல்ல இந்த மாதிரி வழக்கில டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க. ஆமா, இப்போ அந்த அடிப்படையில இந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் தான்
கள்ளர்கள் அப்படின்னு தெளிவாக இருக்கு. சரிங்க, இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போனாங்க, நான் கோர்ட்டுக்கு போனாலும் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், இது தேவையில்லாத பிரச்சனை எடுத்துப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது வந்து அது அது நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டியது. சரிங்களா, நாம முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எந்த ஒரு வழக்கையும் கள்ளர்கள் வலங்கை சாதியா இடங்கை சாதியா? எங்களோட பார்வைப்படி வந்து நாங்க இலங்கை சாதி கிடையாது, வலங்கை சாதி கிடையாது. என்பதற்கான ஆதாரத்தை சோழர்களுடைய சமகாலத்து கல்வெட்டை நான் காட்டுகின்றேன். கள்ளச்சோழன் ஒரே கல்வெட்டு தான் வந்து நம்ம காட்டினாப்ல, அது முழுமை பெறவில்லை. சரிங்களா, அந்த கல்வெட்டு முழுமை பெறவில்லை. அந்த கல்வெட்டு பதிப்பில் அதுக்கு முன்னாடி லைன் அந்த கல்வெட்டு முழுமை பெறவில்லைன்னு அந்த கல்வெட்டு பதிச்சவங்க தான் சொல்றாங்க, நான் சொல்ல தெளிவா என் கருத்து அது அல்ல. இங்க வந்து தேவர் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்கக்கூடிய சொல்லா ஒரு வழக்கறிஞர் பேசுங்க பட்டத்தை வச்சு கிளைம் பண்ண முடியாது. முழுமையா வாங்கி படிங்க. சோழர், நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, சோழருடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? சோழருடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னாக்கா, தெல்ல தெளிவாக அவன் என்ன பண்ணுவானாக்கா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா வில்லேஜ் வந்து கிராமப்புறம், அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒரு நிமிஷம் பேசிடுறேன் கிராமம், நான் வந்து கிராமம் ஒன்றியம் மாவட்டம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதே தான் அந்த சோழர்கள் காலத்துல சிறப்பா இந்த பகுதியில் இந்த நாடு அந்த கரை இந்த கரைன்னு அவனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குறிக்கப்பெற்று இந்த அதாவது இந்த நாட்டில் இருக்கும், இந்த ஊர் கிராம பகுதியில் இருக்கும், இந்த சாதியை சேர்ந்த இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்னவர் என்று தெளிவாக பதிவிடுவாங்க. சரி, சோழருடைய சிறப்பான அம்சமே கல்வெட்டுல அப்படிதான் இருக்கும், எல்லா கல்வெட்டுமே. அத கல்வெட்டு நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் தயவு கூர்ந்து முழுமையாக படித்து விட்டு வாருங்கள். ஏன்னா நாளைக்கு நான் எடுத்துட்டு வரும்போதும் கேளுங்க, நீங்க வந்து ராஜராஜ சோழர் தேவர் அப்படின்னு அந்த வேர்டிங் மட்டும் தான் சொல்றீங்க. அதுக்கு நீங்க அதை எடுத்துட்டு வரும்போது நீங்க எந்த சீரியல் நம்பர் காமிக்கிறீங்களோ அதே கல்வெட்டு நானும் தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வரும்போது முழு கல்வெட்டை நான் காமிப்பேன். நான் சொல்றேன் கேளுங்க, இப்ப என்னன்னா முழு கல்வெட்டை நான் காமிப்பேன். அதுல நீங்க அந்த ஒன் லைன் எடுத்து வந்து பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அந்த புரிதல் வந்து ஒன் லைன்ல இல்ல. அப்ப நீங்க கவர்மெண்ட் அதாவது நீங்க கோர்ட்டுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்குன்றீங்க, இப்ப வந்து நீங்க நேரடியா போயிடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எதுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா ஒண்ணு சொல்றாங்க யாருன்னா, நாடார்களுக்கு சேர சோழ பாண்டிய வாரிசுகள் தான் நாடார். அப்ப நீங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே?
நீங்க அரசியல்வாதி பேசுறதுலாம் பேச்சு ஆகாது. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான், சரிங்களா? அதெல்லாம் ஆவணமாகாது. நீங்க ஒரு விஷயம், மேடைகள் பேசுகின்ற அரசியல்வாதிகள் பேசுகின்ற பேச்செல்லாம் ஆவணமாக கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சரிங்களா? கோர்ட்ல எடுத்து கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பதிவு பண்ணும் போது யாருமே எதிர்த்து தெரிவிக்கிறேன்றது என்னுடைய கேள்வி. இப்ப நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்க அந்த அம்மா இவ்வளவு சோழர்கள் கொடுக்குறீங்க. அதுதாங்க, அந்த அம்மா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நாடா சமூகத்தை சொல்லும் பொழுதும் வேளாளர்கள் எதிர்த்து தெரிவிக்கல. அதே ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் வந்து முக்குளத்தோருக்கு ஒரு சிரிப்பான நகைச்சுவையாக நாங்கள் சிரிச்சிட்டு கடந்து போயிட்டோம். அதை விடுங்க, அவர் ஒன்றும் ஒரு ரெகக்னிஷன் லீடர் கிடையாது. நீங்க பாருங்க நான் வந்து ஒரே பார்ட்டி, ஒரே அந்த லீடருக்கு அப்புறம் அடுத்த லீடர்ஸ். அப்ப வந்து அவர் வந்து ஒரு கரண்ட்ல ஒரு எம்பி அவரு, அதனால ரெகக்னைஸ் இல்ல பார்ட்டி ரெகக்னைஸ்டு, சரிங்களா? அதனால வந்து மிகப்பெரிய ஒரு ஆள் இல்ல 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 அதுதாங்க. நீ ஒரே விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கங்க, நான் ஜெயலலிதா அம்மையார் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா அவங்க ஆக ஆக பெரும் அரசியல்வாதி, அவ்வளவுதான். அரசியல்வாதியை வந்து மேடைக்கு மேடை எந்த வேணாலும் சொல்லலாம். நேற்று கூட தான் வந்து திமுக வந்து அரசியல் வாக்குவாதி கொடுத்தாங்க, மேடைகள் ஏறி நாங்கள் அதை செய்யணும் இதை செய்யறேன்னு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அதுக்காக நான் போய் கொடுத்த, நீங்க கொடுத்த வாக்குறதுலாம் செய்யும் சொல்லி நான் கேஸ் போட்டு பாருங்க முடியுமா? அது அரசியல் வாக்குறுதி அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம்ன்றதான் என்னுடைய என்னுடைய சமூகம் இல்லாத ஒரு பட்டப்பேரை வச்சுக்கிட்டு புள்ளமாறு நொல்லமாறு உளவியல் தாக்குதலுக்கு ஆளாகி இருந்தார்கள். பல்லர் என்ற ஒரு சாதியினர் எங்களை விழிப்புணர்வு அடைய செய்திருக்கின்றார்கள். மீண்டும் வலங்கை வித்து இலங்கை போரை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம். என்னுடைய ஒரே பதில் தெளிவா சொல்லிட்டேன், வலங்கை இலங்கை போருக்கு நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். அது அந்த காலத்துல இப்படி அருவா, நீங்க அந்த காலத்துல அருவா தூக்கி கத்தி தூக்கி சண்டை போட்டதுன்னா அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு டிஜிட்டல் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் வாரு பிளஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரசியலை வந்து யார் கோலச்சுது, அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டு. புரியுதா உங்களுக்கு? சோழருக்கு வந்து ஒண்ணு, நீங்க ஒரு விஷயம், நீங்க ஒண்ணு இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன் சகோதரருக்கு. நான் ஒரே விஷயம் சொல்றேன், அந்த காணொலி இருக்கு இல்லையா, கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த காணொலி இருக்கு இல்லையா? ஆமா, அந்த காணொலி, அந்த காணொலியை வைத்து இப்ப நீங்க வழக்கறிஞர் தானே, மதுரை வழக்கறிஞர் சிம்பிள் காட்டுச்சு. மதுரை எந்த கோர்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க? ஒரு டெஃபமேஷன் போடுங்க, அம்பியும் கடைசன் எங்கள் கலர் சாதியை சேர்ந்த வந்து சோழர்களை வந்து தப்பா கிளைம் பண்றாரு அப்படின்னு டெஃபமேஷன் போடுங்களேன். யாருமே சொல்லாத வார்த்தை, அவங்களுக்கு அவங்களே போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. நல்ல வார்த்தை கேட்டுங்க, குடி 18 சாதியும் கிளைம் பண்றாங்க சொல்லத ஒருத்தர் ரெண்டு பேர்ல. அதாவதுங்க, இப்ப எங்களுக்கு வந்து இப்ப தேவேந்திர குருவாளர்னு சொல்லக்கூடிய பல்லர் சமுதாயம் இருக்காங்க, அவங்க கிளைம் பண்றதுக்கு நாங்க எதிர்ப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னா அவங்க சொல்றது சேர்க்கின்றது எல்லாருக்குமே தெரியும், எல்லா மக்களுக்குமே தெரியும். கரெக்ட் பிரதர், நான் என்ன சொல்றேன், குடி 18 நான் எல்லாம் கிளம்பு வந்து நானா சொல்ல, குடி 18 சாதியும் சோழரை வந்து கொண்டாடுறாங்க, சரியா? கேட்க கேட்கலங்க, விட்டு விட்டு கேக்குது பிரதர், கேக்குதுங்களா? கேக்குதா? யாருக்கு பணி செஞ்சாங்க? வேளாளர்கள் யாருக்கு பணி செய்தார்கள் அதை மட்டும் சொல்லுங்க. சோழர்கள் பணி செஞ்சிருக்காங்க.
சோழருக்கு வேளாளர்கள் பணி செஞ்சிருக்காங்க உங்களுடைய. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், பணி செய்த சாதிகள்னு ஒரு 18 சாதி வருஷம் உங்களுக்கு வரேங்க. இப்ப டெல்டா பகுதியில எந்த மக்களுக்கு வந்து பட்டம் அதிகமா இருக்கு? ஏங்க நான் வந்து கான்ட்ரவர்சியா பேச வரும்ல, என்டி ரெக்கார்டையும் உங்கள்கிட்ட ரெக்கார்டையும் தப்பு கிடையாது வரவேற்கிறேன். சரிங்களா, நான் என்ன சொல்றேன், பட்டம் நீங்க சொல்றீங்க பட்டம் என்பது சாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பட்டத்தை விடுங்க. சரியா, சப்டைட்டில் வந்து கோர்ட்ல நிக்காது, டைட்டில் தான் நிக்காது. சொல்றேங்க நீங்க சோழருக்கு வந்து நீங்க ஒரு கல்வெட்டு தான் காமிக்கிறீங்க, ஒரு நீங்க அதாவது தமிழ்நாட்டுல கல்லர்களுக்கு, தமிழ்நாட்டுல கல்லர்களுக்கு ரெண்டு பட்டம் இருக்கு, முக்கியமான பட்டம். ஒன்று வலங்கை கொண்டார் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கு, சரிங்களா? இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா சோழகனார்னு ஒரு பட்டம் இருக்கு, இருக்கா? சோழனார் பட்டம் இருக்கு. சோழகர், 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 சோழகனார். அதான் நான் தரேன், இவ்வளவு தூரம் சொல்லும்போது தர மாட்டேனா? இருக்கு, சோழகனார் இருக்கு, சோழகர் இருக்கு. ஆமாமா இருக்கு. இப்போ சோழர்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம் இருக்கு, என்னன்னா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், மதுராந்தகன், சிங்களாந்தகன், கேரளாந்தகன், இப்படிலாம் பட்டாங்க தெரியுமா சோழர்களுக்கு? தெரியுமா போது? ஆமா இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்துச்சு? அவங்க வெற்றி, ஒவ்வொரு பகுதியும் வெற்றி கொண்ட போது சூட்டப்பட்ட பட்டங்கள். கரெக்டு, கரெக்டா சொல்லிட்டீங்களா? அதே தான், வலங்கை கொண்டார்னா வலங்கை வெற்றி பெற்றவன் அர்த்தம், பாயிண்ட் நம்பர் ஒன்னு. சோழகனார்னா சோழனை வென்றவன் அர்த்தம். தமிழ்நாட்டில் ரெண்டு சாதிக்கு தான் சோழகனார் பட்டம் இருக்கு, ஒன்று வந்து வன்னியர் சாதிக்கும், இன்னொன்று வந்து கல்லர் சாதிக்கும், சோழகனார் என்ற பட்டம். சரி, நீங்க அதனால தான் வந்து டைட்டில் சப்டைட்டில் போகாதீங்க அப்படின்ட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு? டைட்டிலுக்கு பேசுவோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் சப்டைட்டில் போவோம். ஏன்னா அதனால அதை விட்டுருங்க. அதனால நான் என்ன கேட்குறேன் சகோதரரே, நீங்க சொல்லக்கூடிய ஆவணங்கள் அத்தனையுமே முன்பகுதியிலாம் பாருங்க, சரிங்களா? அதனால நாம வந்து, நான் திரும்ப தெளிவா சொல்றேன், வேளாளர்கள் வர்ணக்குடிகள், நான் எங்கேயும் அதை மறுத்தெல்லாம் பேச மாட்டேன். 100 டிபேட்டுக்கு வந்தாலும் அதான் சொல்லுவேன், வேளாளர்கள் வேளாளர்களை சூத்திரர்கள்லாம் பதிவு பண்ணிருக்காங்கல்ல. ஆமாங்க, அதைதான் தெளிவா சொல்றேன். வேளாளர் நீங்க அந்த வீடியோ திரும்ப, நான் அந்த வீடியோ வந்து நீங்க போய் பேசு தமிழா பேசு, நான் திரும்ப என்ன உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், என் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மட்டும் போடுங்க, நான் திரும்பவும் இந்த ரெக்கார்டிங்ல பதிவு பண்றேன். அது தெரியல எனக்கு, பட் என்ன அப்படின்னாக்கா, வேளாளர்கள் கேளுங்க, வேளாளர்கள் வர்ணத்துக்குள் வரக்கூடியவர்கள், வேளாளரில் 4 வர்ணம் உண்டுங்கிறேன், சரிங்களா? தமிழ்நாட்டில் வேளாளர்கள் வர்ணத்துக்குள்ள வர்றது சத்திரியர் சொன்னது நீங்க ஒரு ஆள், வேற யாருமே சொல்லலாம். எதுக்கு பிரதர்? வேளாளர்களை சத்திரியர் சொன்னி முதல்ல சொன்னது நீங்க மட்டும்தான் சொல்ற, வேற யாருமே எந்த வேளாளர்களும் சரி, எந்த வேளாளர் ஆய்வாளர்களும் யாருமே சொல்லல. கல்வெட்டுகள்ல இருக்கு, அதை படிச்சு பார்த்து சொல்றேன் பிரதர். நான் சொல்ற என்னுடைய வார்த்தை என்பது தனிப்பட்ட கருத்து எதுவும் அல்ல, கல்வெட்டு என்ன சொல்லுதோ நம்ம அதை சொல்றோம். மாத்தர்கள் சொல்லக்கூடிய பிரம்ம மதத்தின் கோட்பாடு என்பது வேடு, 4 சாதி, புரியுதா? நான் அதை கரெக்டா பாத்துருந்தீங்க, தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் சிவனிய மதத்தில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் வந்து மாத்த மதத்திற்கு, பிரம்ம மதத்துக்கு நான் பேசவே இல்லை, சரிங்களா? வேளாளர்கள் வர்ணத்துக்குள் வரக்கூடியவர்கள், வேளாளர்கள் 4 வருடம் வேளாளர் தான், பாக்கலாம் அவர்னா தான். இப்ப நான் வந்து கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணல, நான் புத்தகத்துல படித்ததும் சில பேர் கேட்டதை வச்சு நான் ஒரு பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, இப்ப கல்வெட்டை பத்தின உங்களுடைய தாட் என்ன? தலைவர் நான் ஆய்வாளர் கிடையாது, அதையும் தெளிவா பதிவு பண்றேன். நான் கல்வெட்டு ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர் நான் கிடையாது. வரலாறு அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவன் தான், ஆனா முழு நேரமா நான் அரசியல்வாதி. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா, நான் வந்து ஆய்வாளர் கிடையாது, நான் அரசியல்வாதி, தெளிவா பதிவு பண்றேன். என்னுடைய தகவல்கள், என்னுடைய தகவல்கள் எனக்கு என்ன தேவைப்படுதோ, என்னுடைய சாதியை பற்றி நான் போய் என்னுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கக்கூடிய வரலாற்று டீம்ல போய் நான் கேட்பேன். அவர்கள் எனக்கு தெளிவாக ஆதாரங்கள் கொடுத்து நான் படித்து கொண்டு என் சாதிக்கு தேவையான, சமூக முன்னேற்றத்துக்கு தேவையான அரசியல் நான் முன்னெடுத்துட்டு இருக்கேன். நான் அரசியல்வாதி, வரலாற்று ஆய்வாளர் நான் கிடையாதுங்க, என் வேலையும் அது கிடையாது. சரிங்க,
ஒரு ஒரு சாதியை கையில் எடுத்து அரசியல் செய்யணும்னா அந்த சாதிக்கு தேவையான அடிப்படை வரலாறு கல்வெட்டு வாழ்வியல் எதிர்காலமா தெரியணும். பழைய வரலாறு கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா வந்து பிற சாதியோட மோதல்லாம் போறதுதான் நல்லது. மோதல்ங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க இன்னும் பழைய மெத்தட்ல இருக்கீங்க, கம்பு சண்டை தூக்குறது, அருவா வெட்டு குத்துலாம், நீங்க அதெல்லாம் கிடையாது. என்னுடைய மரபை நான் வரலாம். நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க பாருங்க, நமக்கு வந்து கலர் சமூகத்தினோடு நட்போட தான் இருக்கும். ஆனா என்னுடைய வரலாற்றை நான் வந்து மீட்டெடுக்காம நான் கடந்து போயிட முடியாது இல்ல, என் உரிமையை விட்டுட்டு நான் அப்படி வந்து போக முடியும். இல்ல கண்டிப்பாங்க, நான் தான் சொல்றேன். இப்ப வந்து ஏதோ விவாதம் வேணா வச்சுக்கல, நான் வேணா அதுக்கு வேணா ஏற்பாடு பண்றேன். நான் ஏற்கனவே பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பெருமாள் தேவன் வச்சு பண்ணீங்களோ? ஆமா, ஒரு டிபியூட் அண்ணன் பெருமாள் இருந்தாங்க. அது இன்னொரு ஒரு ட்விட்டர்ஸ்ல நூறு கூட வச்சுப்போம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஆவணங்கள் வெளியிடும். நானே ரெடி பண்றேன். நான் ஒரு வெளில இருக்க அதர் ஸ்டேட்ல இருக்கேன். நான் வந்துடுவேன், வந்துட்டு நானே இப்போ ரெடி பண்றேன். டிபியூட் உட்காந்துருவோம் சரிங்களா? அதனால நான் வந்து இதுல வந்து என்னுடைய அதுதான் பிரதர், என்னுடைய வரலாறு, என்னுடைய கல்வெட்டு, என்னுடைய வாழ்வியலை விட்டு கொடுத்து விட்டு நான் போய் எல்லாரோடையும் வளைந்து கொடுத்து சென்று விட்டாங்க. இன்னொரு சந்தேகம் இருக்கு, பொதுவா ஒரு சந்தேகம் இருக்குங்க. சொல்லுங்க பிரதர். இப்ப இதை விட்டுருங்க, இந்த சாப்டர் வச்சிருந்தேன். இன்னொரு இது இருக்கு, இப்ப துணுவ வேளாளர் ஒரு சமுதாயம் இருக்காங்கல்ல? ஆமா, தொழுவ நாடு வேளாளர்கள். தொழுவ நாடு சொல்லுங்க. துளுவ நாடு வேளாளர் அவங்களை வந்து இரு சமுதாயங்களும் அவங்களை வந்து கைப்பற்றுறதுக்காக கடுமையான ஆதிநாயக தேவரோட எனக்கு அடுத்த பேட்டி இருக்கு, நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சரிங்களா? அது அதனால வந்து அந்த நேர்காணல் எனக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆதிநாயக தேவர் இப்ப போய் அடுத்த பேட்டி கொடுத்தாருனா எனக்கு அடுத்த பேட்டி அதுக்கான பதில் அங்க சொல்லிடுவோம் தெளிவாகவே. இப்ப அவங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கும் இப்ப பல்லர் சமுதாயத்துக்குமே ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது கல்லர் பல்லர் பள்ளிப்படையாச்சி எல்லாமே வந்து இடங்கை சாதிகள் தான். வரலாறு சொல்லு, நான் சொல்ல தெளிவா கேக்குதா? வரலாறு ஆவணங்கள் இருந்தா எனக்கு அனுப்பிச்சுறீங்களா? என் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சுறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஹாய் வந்து யார் எழுதுறாங்கன்றது சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் ஹாய்னு கொஞ்சம் ஹாய்னு போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் சரிங்களா? பண்றேன். ஆமா, எனக்கு பண்ணுங்க. நான் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த நடன காசிநாதன் ஒருத்தர், அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் வந்து வரலாற்று ஆய்வாளர், தொழில் துறையில தொழில்துறை ஆய்வாளர். அவர் வந்து வலங்கை மலை வலங்கை வலங்கை இடங்கை சிலதெல்லாம் தவறாதான் பதிவு பண்ணிருக்காரு. அவரை பத்தி எனக்கு தெரியும், அவரு சிலது தவறாதான். அதாவது அதை நீங்க வந்து கோர்ட்ல போட்டதை கிளைம் பண்ணிக்கணும். தொழில் துறையில இருந்து அவர் பணியாற்றும் பொழுது பப்ளிஷ் பண்ணிருக்காரு. நான் சொல்றேன், புரியுதா? நான் வெள்ளாளம் எழுதின புத்தகம் நான் சொல்லவே இல்லை. நான் எந்த காலத்தை நம்ம சொல்லவே மாட்டேன், எந்த ஜாதியாக இருந்தாலும். ஏன்னா வரலாறு இல்லாதவங்க மட்டும்தான் உட்காந்துட்டு தனக்கு தானே எழுதிட்டே உட்காந்துருப்பாங்க. அது நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஒரு சில கம்யூனிட்டி தான் அப்படி உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. எனக்கு அது தேவையில்லையா? அடுத்தவங்க, ஆமா, அடுத்த ஜாதிக்காரங்க என்னை பத்தி எழுதி வச்சிருக்காங்க, நான் அதை சொல்றேன், அவ்வளவுதான். என்ன பத்தி மற்ற சாதியினர், எங்க சாதிய பத்தி, வேளாளர் சாதியை பத்தி மற்ற சாதியினர் வந்து உயர்வாளி வச்சிருந்தா அது தப்பா ஆயிட்டா? அது என்ன, எப்படி அவரை நம்ம இது பண்ண முடியும்? நான் கேட்பது சரி, அவ நடந்த காசு நான் விட்டுருங்க. என்ன வேற நீங்க சொல்ற இன்னொரு ஜாதிக்கார எழுதி வச்சிருந்தா எப்படி பாக்குறீங்க? புரியுது. அதாவது ஒரு சாதிக்காரன் மட்டும் இல்ல, நெருக்கமா இருந்தாலும் அட வேணா, நான் அவரே ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் பல ஆய்வாளர்கள் வெவ்வேறு சாதியில காட்டுறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லும் போது அந்த ஜாதியை நெருக்கமா இருக்கணும். நான் வேற ஜாதியும் காட்டுறேங்கிறேன். அதனால நான் ஒரு ஒரு ஆவணம் கூட நான் பேசும் பொழுது, நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஒரு ஆவணம் கூட நான் பேசும்பொழுது வெந்த பாருங்க, என் ஜாதிக்காரன் வெள்ளாளம் எழுதியிருக்கேன் வெள்ளாளனை பத்தி நான் காட்டவே மாட்டேன் கிடைச்சி வரைக்கும். கவலையப்படாதீங்க. சரி, ஓகே, நான் இதோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். நீங்க அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் நீங்க தமிழ்நாடு வந்த மாதிரி கூப்பிடுறேன் உங்களுக்கு. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க.